வணக்கம், நான் உங்கள் தலனன். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தொலைதூரக்கல்வியில் மிக முக்கியமான கல்விகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கிறதுல நாலாவது பிஏ எக்கனாமிக்ஸுடைய முதல் செமஸ்டருக்கு இந்த ஒரு சாப்டர் இந்த ஒரே ஒரு புக்கு கொடுத்தோம்னா இதோட முதல் செமஸ்டருக்கு தேவையான நாலு புத்தகமும் கொடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸில் முதல் பருவத்தில் 136-14 இந்த டாபிக் பேர் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முந்தைய வீடியோ வேணும்னா அழகப்பா யூனிவர்சிட்டி யூஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கில் போய் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரெண்டு செட்டாக போடுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் முக்கியமான டாபிக் கொடுப்போம், ப்ளஸ் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸும் கொடுப்போம். அதெல்லாம் மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து டாப்பிக்கும் நீங்கள் படித்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதையும் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிங்க, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இம்பார்ட்டண்டான முதல்ல டாபிக் எதெல்லாம் முக்கியமான மிக முக்கியமான பகுதின்னு பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா மொதல் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 ஃபுல்லாகவே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒன்றாவது லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டை மட்டும் அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் அது மட்டும் பார்த்துக்கலாம். மூணாவது யூனிட்ல வந்து அந்த இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்கல் இருக்கு, இருந்தால் கூட அது ஆறாவது லெசனில் ப்ரீஃபாக இருக்கு. நீங்கள் முடிஞ்ச இதை படிங்க, இல்லைன்னா அதை ஆறாவது லெசனில் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் வளர்ச்சி நாலாவது இயில் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய வளர்ச்சி மட்டும் பார்த்துக்கிட்டுங்க. அப்புறம் ஐந்தாவது லெசனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5.2 சிறு நடுத்தர மற்றும் குடிசை தொழில் பங்கு பிக் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. அதனால் அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ஆறாவது யூனிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. அதில் வந்து 6.21-6.26 வரைக்கும் எல்லாமே முக்கியமானதான். தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், நன்மை தீமை, அதோட குறிக்கோள் என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பிக் கொஸ்ட்லையும் இருக்கும், 5 மார்க்லேயும் இருக்கும். அதனால் வந்து ஸ்லோ லேர்னராக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த 6th chapter வந்து ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படித்தே ஆகணும். இதை ஒமிட் பண்ணக்கூடாத ஒரு சாப்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th chapter இதுவும் அப்படி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசிய வருவாயினுடைய முக்கியத்துவம், இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம், தனிப்பட்ட வருமானம், அப்புறம் ஜிஎன்பி ஜிடிபின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த 8.23, 8.24 இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதனால் கண்டிப்பாக இதையும் படிச்சிருங்க. அடுத்ததாக முக்கியமாக நீங்கள் எல்லாருமே சுழலனராக இருக்கக்கூடிய படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9th lesson 9.23-9.27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கலர்ச்சி எதனால் ஏற்படுது, அதனுடைய தாக்கம் என்ன, அந்த மாதிரியான கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் பிக் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து என்ன, அது பொருளாதாரத்தில் போக்குவரத்து அப்படி முக்கியத்துவம் வருது, அந்த கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான ஒரு பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுமை வேளாண்மை. இந்த வறுமைனா என்ன, வேலையின்மைனா என்ன, அதுக்கான காரணம்னா அதை எப்படி போக்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதனால் வந்து 11.3 வந்து ஃபுல்லாக படிச்சுருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா 13 நிதி ஆணையம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினில் வந்து அந்த 3.23, 3.3 அந்த ரெண்டையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. 14 அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு, உலக வர்த்தகத்தின் அமைப்பின் கட்டமைப்பு, அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த 14.4 அது ஃபுல்லாகவே பார்த்துருங்க. 1, 2, 3 அது எல்லாத்தையும் முக்கியமான டாபிக் கொடுத்துருங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 136-14 பி எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது பாடம், 6வது, 8, 9, 10, 13, 14 மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 7 பாடம் இருக்குது. அவங்க 14 பாடம் கொடுத்துருக்காங்க, நான் 7 பாடம் கொடுத்துருக்கேன். இந்த 7 மிக முக்கியமான பாடம். இந்த 7 பாடத்தையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அபவ் 30 மார்க் எடுக்க முடியும். ப்ளஸ் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்லாம் திருப்பி வரக்கூடிய கொஸ்டின், கண்டிப்பாக தேர்வுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த கொஸ்டினை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டினி ஆன் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு பண்ண ஆதரவாக தந்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான கொஸ்டின் அழகப்பா யூனிவர்சிட்டியே பிஏ எக்கனாமிக்ஸ் 136-14 மிக முக்கியமான கொஸ்டின் மட்டும் பார்க்குறீங்க. அதில் வந்து 5 மார்க் வந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் வேறுபடுத்துக, இந்தியாவில் தனியார்மயமாக்கல் பற்றி சாதகமான கருத்துக்கள் எழுதுக, இந்திய திட்டமிடலின் நோக்கங்கள் யாவை, அதனை விளக்குக, இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்பிற்கான காரணம், இந்தியாவில் வறுமை அடிப்படையான காரணம், இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையை பற்றி எழுதுக, 12வது நிதிக்குழுவின் நோக்கங்கள் யாவை, பொருளாதார மற்ற காரணிகள் யாவை விளக்குக, இந்திய பொருளாதாரத்தின் பசுமை புரட்சியினுடைய விளைவுகளை வருகிற தொழில் கொள்கை 1948 நோக்கங்கள் யாவை, குறைந்த விகித மூலதன திரட்சிக்கான காரணங்களை கூறு, நிதிக்குழுவின் பணிகளை எழுதுக, WTO விலக்கு மற்றும் இந்திய விவசாய விளைவுகளை சுட்டிக்காட்டுக, ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு தடைகற்கள் யாவை, 5வது திட்டத்தினுடைய பொது நோக்கங்களை விளக்குக, பொருளாதார மேம்பாட்டில் சிறு மற்றும் குடிசை தொழிலின் முக்கியத்துவம் ஆய்க, மூலதன திரட்சி என்றால் அதன் தீர்மானிக்கும் காரணங்களை விளக்குக, தேசிய வருமானத்தை அளவிடும் முறைகளை சுருக்கமாக விளக்குக.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்டத்தின் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக காண்க, வறுமையின் பல்வேறு வகைகளை விவரிக்க. மொத்தம் வந்து பைய மார்க் வந்து 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் எழுதணும். இந்த 20 கொஸ்டின் படிக்க முடியாதவங்க ஓரளவு 10 கொஸ்டினாக கண்டிப்பாக படிச்சுடுங்க. இந்த 20 கண்டிப்பாக பைய மார்க், இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைவ் மார்க்கை பொறுத்தளவில் ஃபைவ் மார்க்கில் மிக முக்கியமான கேள்வி பார்க்குறோம். பொருளாதார முன்னேற்றத்தின் தாக்கம் ஏற்படுத்தும் பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரமற்ற காரணி விவரிக்க, சிற்றளவு தொழில் நிறுவனங்கள் நிலவிற்கான காரணமற்ற விளைவுகள் யாவை, அதற்கான தீர்வு, தேசிய வருவாய் கணக்கெட்டும் போது ஏற்படும் சிக்கல், பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானத்தை பற்றி விவரி, இந்திய பொருளாதாரத்தின் விவசாயத்தில் பங்கு மற்றும் முக்கியத்துவம், போக்குவரத்தின் பல்வேறு பொருளாதார பணிகளை விவாரி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை விளக்குக, ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் பொருளாதாரம் மற்றும் இதர காரணங்களை விவரி, திட்ட காலத்தில் இந்திய தொழிலாளர் மேம்பாட்டினை விவரி, இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளின் நிதி உறவுகளை பேணுவதில் நிதிக்குறைவினை ஆராய்வுக. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 10 மார்க்கு 3 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வரும். நான் 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபைவ் மார்க் வந்து 10 மார்க்ல கேட்கலாம், 10 மார்க் வந்து 5 மார்க் கேட்கலாம். அதனால் வந்து மொத்தத்தில் 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் எழுத வேண்டியது 8 கொஸ்டின், நான் 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின், அது ஃபைவ் மார்க்காக இருக்கட்டும் இல்லை 10 மார்க்காக இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அபோவ் 50 மார்க் எடுப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது சாப்டர், இப்போ கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால் மாணவ மணிகள் மறக்காமல் இதை படிங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன்.